தலைவுச் செய்திகள். திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ஒருநாள் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் 70 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு பாரம்பரிய உணவு மற்றும் கலப்பட உணவுப் பொருட்களை கண்டறிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், வீட்டில் தயாரிக்கப்படும் உணவுகள் சிறந்தது என்றும் உடலுக்கு ஆரோக்கியமானது என்றும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கைத்தறி பூங்கா அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நெல்லூர் பேட்டையில் நெசவாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர், மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் கீழ் 13 நெசவாளர்களுக்கு 8 ரூபாய் மதிப்பிலான நிதியுதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய ஆட்சியர், குடியாத்தம் பகுதியில் கைத்தறி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக உதகமண்டலம், குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அமிர்த் தெரிவித்துள்ளார். கனமழையால் முதுமலை தெப்பக்காடு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதை அடுத்து வாகன போக்குவரத்து தடைபட்டுள்ளது. வரும் 11 தேதி வரை நீலகிரியில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனங்கள் குடியரசுத் தலைவர் கொடியுடன் பேட்ச் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவரின் கௌரவ கொடி தமிழக காவல்துறைக்கு வழங்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினரின் சீருடையில் நிசான் சின்னம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 500 பேட்ச் தயாரிக்கப்பட்டு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது.